இந்த வீடியோவில் வந்து நம்ம கீயை வந்து பார்க்க போகிறோம். கீ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லாட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஷாஃப்ட்டு இல்லைனா அயன் ஹப்பில் வந்து என்ன பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. இந்த கீ வந்து வெர்டிகலாக இருக்கலாம், இல்லைனா ஹரிசாண்டல் மில்லிங் கட்டரில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டை வந்து வீக்கன் ஆயிரும். அதுதான் வந்து மெயினாக ட்ராபேக்கு கீ ஜாயிண்ட்டோட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அண்டு கீயோட மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பிளேன் கார்பன் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். 45 CA8 இல்லை 50 CA8 அப்படிங்கிறது. இதில் என்னென்ன மாதிரி எதுக்கு தாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கியா, முறுக்கு விசையை தாங்கணும், கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ் அழுத்தத்து விசையை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். இப்போ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃப்ரம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த டார்க் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். பேசிக்காக வந்து கீயோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 600 Nm² கம்மியாக இருக்கக்கூடாது. இதை பேஸ் பண்ணி தான் கீயை வந்து டயர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த சேடல் கீ அல்லது சங்க் கீன்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் கீ, ஃப்ளாட் கீ, டேப்பர் கீ, பேரல் கீ, கீ வித் வித்தன் வித்தவுட் ஜிப் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த கீயோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபிட்டு டைட் பண்ணி வச்சுருக்கிறது, ஷாஃப்ட்டுக்கும் இதுக்கும் இடையில ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது, அண்டு ஸ்டெபிலிட்டி அண்டு கனெக்ஷன் இது எல்லாத்தையுமே மெயினான ஃபேக்டராக இது பண்ணுறோம். சேடல் கீ, கீயோட பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். ஷாஃப்டோட ஒரு சைடில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீயை வந்து பிளேஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, இது ஹாலோ ஷெடில் கீ, இந்த கீ அதை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரெண்டு விதமான டீ, இது போத் சைட்ஸ் ஆஃப் த கீ ப்ரிவென்ட்ஸ் ரிலேட்டிவ் மோஷன், ரெண்டு விதத்துக்கும் இடையிலனா மோஷனே இது பண்ணுறது. இந்த சைடு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதான் கீ, அந்த ஸ்கொயர் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதான் என்னது பார்த்தீங்கன்னா கீ. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த லூப் இப்படி இருக்குது, இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ரெக்டாங்கிள் மணிக்கே ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சிடுறது. லைட் டியூட்டி அல்லது லோ பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு மட்டும்தான் அந்த கீ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அடுத்து சங்கி கீ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஃப்ட்லேருந்து பவர் கடத்துகிற மேட்டிங் எலமெண்ட்டாக தான் யூஸ் ஆகுது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் செக்ஷனில் இருக்கும் அல்லது ஸ்கொயர் செக்ஷனில் வந்து இருக்கும். இது ஹெவி டியூட்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் கீ. இது வந்து ஸ்கொயர் பர்பஸ், இது ரெக்டாங்கிள் பர்பஸ், வேர் பிரெத்து சீக்குவல் டு ஹைட்டு, இது பிரெத்து கிரேட்டர் தென் இது. ஓகே, இந்த டீ இதுக்கு இடத்துக்கு இடையில தான் எங்கே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் காமிக்கிறேன் அந்த நொட்டேஷன் தான். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கி கீ வந்து ஷாஃப்ட்டுக்கும் ஹப்புக்கும் இடையில வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, டப்பர் கீ, அதோட விக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ, அதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டி, டபிள்யூ அண்டு டி. நொட்டேஷன் முக்கியமானது. இப்போ வந்து ஸ்கொயர் கீயாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பிரெத்து சீக்வல் டு ஹெச் சீக்வல் டு டி பை 4 அப்படின்னு எடுத்துக்கணும். வேறு லென்த்தை வந்து இப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா 1.5 times த ஷாஃப்ட் ஆஃப்டர் டயமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். பிரெத் ஆஃப் த கீ வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டரில் 4 பங்கு, ஹைட் ஆஃப் த கீ வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் பிரெத்து, இல்லைனா டி பை 6 1.5 × D. இது வந்து ஃப்ளாட் கீயோட தம்ப் நூல் டயமெண்டேஷன். ஓகே, அதில் அதுக்கான டைமென்ஷன்ஸ் தான் எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நிமிஷம், இப்போ வந்து வித்து இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, டயமீட்டர் 8 அதோட ஹைட்டு இவ்வளோ இருக்கும் ஹெச் எடுத்துக்கணும், சாரி பிரெத் வந்து 8 எடுத்துக்கணும், அதோட ஷாஃப்டோட இது வந்து 1.2 எடுத்துக்கணும், ஹப்போட டெப்த் வந்து 1.2 எடுத்துக்கணும். இப்போ இதே வந்து டயமீட்டர் 130 வரைக்கும் இருக்குன்னா நான் 32 எடுத்துக்கணும். இதை வித்தை ஹைட்டை வந்து எவ்வளோ எடுத்துக்கணும், 18 எடுத்துக்கணும். ஷாஃப்டோட T1 டெப்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஹப்போட டெப்த்து. ஓகே, சாம்ஃபர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.2, 0.8 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் வந்து இருக்கும். இது நம்ம பிஎஸ்சி டேட்டா புக்கில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் படி இது கொடுத்துருக்காங்க. சங்கு கீ வந்து 2 groups இது பண்ணாங்க, பேரலல் அண்ட் டேப்பர் கீன்னு யூஸ் பண்ணுறாங்க. பேரலல் கீ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வித்து வந்து இருக்கும், ஹைட்டும் இருக்கும், த்ரோ அவுட் த லென்த் ஆஃப் த கீ, லென்த்துக்கும் இதுக்கும் எல்லாமே பேரலலாக வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. மெயினான 2 reasons என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் ஆஃப் ஏ ஹேமர், ஒரு டைட்னர் மாதிரி யூஸ் ஆகுது, இட் பிகம்ஸ் டைட் டியூ டு வெஜ் ஆக்ஷன், ஆக்ஷன் நடந்து ரியாக்ஷன் ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஆக்ட் ஆகும் போது அதோட ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் அதோட எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டியூ டு டேப்பர் இட் இஸ் நாட் ரிமூவ் த கீ, இதை கீயை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும், டிஸ்மாடிலிங் ஜாயிண்ட் இது பண்ணணும் அப்படின்னா. ஜிப் கீ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம், இந்த ஜிப் கீ. ஓகே, அந்த இதை தான் இப்படி நோட்டேட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. இதோட திக்னஸ் சிட்டி, இதோட லென்த் ஹைட் வந்து 1.75, இது வித்து, இது அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. வேறு டேப்பர் மாதிரி இருக்கும், 45 degrees என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப் இன்க்ளைனாக கட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபெதர் கீ, ஃபெதர் கீ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் ஸ்கிமேட்டிக் ரிப்ரெசன்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இதுவும் ஷாஃப்டோட இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, செட் ஸ்கொயர் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, செட் ஸ்க்ரூ வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா டைட்டன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வுட் ஆஃப் கீ, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர் டிஸ்க் மாதிரி வந்து இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர் டிஸ்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வுட் ஆஃப் கீ. ஓகே,
அடுத்து ரவுண்ட் கீ, ரவுண்ட் கீனா ரவுண்டாகவே இருக்கும், இந்த கீயோட இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, இது ரவுண்டாக இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும். இது டேப்பர்டு பின், ஓகே, அது பின் ஜாயிண்ட் பண்ணி பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க. அடுத்து சங்கி, இதில் என்னென்ன மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா, டார்க் டிரான்ஸ்மிட்டடு பிஎல்டி பை டூ டவு கே, ஓகே, இது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், இது டார்க் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளது, இது வந்து இதுக்குள்ளது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளது. ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா முறுக்கு விசை, க்ரஷ் அப்படிங்கிறது அழுத்து விசை அப்படின்னு அர்த்தம், ஓகே. பிரெத்து ஹைட்டு எல் லென்த்து டார்க்கு தான் அலோபிள் டிசைன், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட அலோபிள் எவ்வளோ இருக்கணும் அந்த மெட்டீரியலை பொறுத்து, சிக்மாசி அப்படிங்கிறது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. இப் சிசி வேல்யூ நாட் கிவன் அப்படின்னா டூ இன்ட்டு என்னென்னு எடுத்துக்கணும், டூ இன்ட்டு என்னது சிக்மா டி அப்படின்னு எடுத்துக்கோங்க, அசியூம் த கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெனடி கீ அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் 45 டிகிரி 45 டிகிரி வர்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்க்ளைன் பண்ணி இந்த கீயை என்ன பண்ணியிருப்பாங்க, கீயை என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, 45 டிகிரி இன்க்ளைனேஷன் ஆங்கிளில் வந்து இருக்கும். அதுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் நடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா, இதுதான். இது ஸ்ப்ளைன்ஸ்கி, ஸ்ப்ளைன்ஸ்கி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ப்ரூ மாதிரி இருக்கும், ஓகே, மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணிப்பாங்க. டைட்டன் தான், எதுவுமே பாசிட்டிவ் ட்ரைவ் தான், எங்கே எதாவது ஸ்லிப்பும் எதுவுமே நடக்காது. இந்த ஸ்ப்ளைன்ஸ் ஸ்ட்ராங்கராக வந்து இருக்கணும், இது வந்து நார்மலி எவ்வளோ ஸ்ப்ளைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 4-6, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 4, 6, 8, 18 ஸ்ப்ளைன்ஸ் வரைக்கும் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சியல் மூமெண்ட் மட்டும் இதாக இருக்கும், ஏன்னா இப்படி நம்ம இது பண்ணோடனே இது வந்து டைட் ரோலிங் மோஷன் இருக்காது, அப்போ ஒன்லி பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் மோஷன் இருக்கும் இருக்கும், ஓகே, ரொட்டேட்டிங் மோஷன் வந்து இருக்காது. இந்த ஸ்ப்ளைன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டி அப்படின்னா டயமீட்ரு, இது மேஜர் டயமீட்டர் மைனர் டயமீட்டர் லென்த் ஆஃப் த கப்பு நம்பர் ஆஃப் ஸ்ப்ளைன்ஸு டார்க் டிரான்ஸ்மிட்டடு, இது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இது மீன் டயமீட்டர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா, அடுத்து டார்க் டிரான்ஸ்மிட்டிங் ஃபார்முலா இது, அடுத்து எஃபெக்ட் ஆஃப் கீவேஸ், கீவே எஃபெக்ட் பண்ணும்போது ஒரு வீக்கனிங் ஆகும், அந்த வீக்கனிங் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மூரே வந்து அந்த வீக்கனிங்கோட ஃபேக்டர் இப்படி தான்ப்பா இருக்கும், இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் தான், ஏன்னா வந்து கீயை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணுறது கஷ்டம், ஓகே. அப்போ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதோட வியர் அண்ட் டியர் எல்லாத்தையுமே அந்த கீ வந்து தாங்குற மாதிரி நான் டிசைன் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சேமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த நொட்டேஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இது யூஸ் ஆகும். அடுத்து ஒரு ஷாஃப்ட் டிசைன் பண்ணுறது 30mm டயமீட்டரில் வந்து இருக்குது, டார்க் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து டிரான்ஸ்மிட்டட் 80 MPa, புள்ளி வந்து கனெக்ட் பண்ணி அந்த பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க பை மீன்ஸ் ஆஃப் எ கீ, கீயை வச்சு. அடுத்து கீயோட இது வந்து 50 மேலே வந்து பெயரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லென்த் ஆஃப் த டைம் வந்து 4 times ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டார்க் டிரான்ஸ்மிட்டர் பை த ஷாஃப்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன் அண்டு எனக்கு கிடச்ச வேல்யூஸ் அப்ளை பண்ணுறேன், டார்க் டிரான்ஸ்மிட்டர் பை த கீயோட வேல்யூஸ் அப்ளை பண்ணியாச்சு, ஓகே, ஜஸ்ட் ஃபைனலாக ஃபைனலாக அவுட்புட் கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ இதோட வேல்யூ இதோட லென்த் வந்து 4 times தான் இதுன்னு கொடுத்துருந்தாங்களா, டார்க்கு இது டயமீட்டரு இதிலேருந்து என்ன பண்ணுவோம் 12 எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம், அதில் சில டாலரன்சஸ் ஃபிட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம திருப்பி ரீகன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அடுத்த சம்மா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், கீயோட பேசிக்ஸில் பார்த்துருக்கோம், பை.